மீண்டும் வரவேற்கிறோம். நாளை நமதே ஈடேறுமா கமலின் என்ன தலைப்பில் நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். திரு துரைக்கருணா, நீங்கள் கட்டமைப்பு குறித்து முதல் சுற்றில் பேசும்போது சொன்னீங்க, கட்டமைப்பு ரீதியாக இப்பொழுதும் பலமாக இருக்கக்கூடிய இந்த இரு திராவிட கட்சிகளை எதிர்த்து கமலால் வெற்றிகரமான ஒரு அரசியலை செய்துவிட முடியுமா? அதுதான் இப்போ நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், அதனுடைய தொடர்ச்சியாக சொல்கிறேன். சகோதரர் ராசியலகப்பன் சொன்னாங்க, நற்பணி இயக்கத்தை 30 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி பண்ணினாங்கன்னு. தமிழகம் முழுவதும் பல்வேறு அரிமா சங்கங்கள் இது போன்ற நிகழ்வுகளில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லா பகுதிகளிலையுமே இந்த நற்பணி இயக்கத்தினுடைய செயல்பாடுகளில் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்காது, நற்பணி இயக்கத்திற்கும் அந்த அரசியல் நோக்கம் இல்லை. அரசியல் படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு அந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்துட்டு தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இயக்கமாக அது வளர்ந்து கிளைவிட்டு பெரிய அளவில் போயிடுக்கும். ஆனால் அது இல்லை. இப்போ நாம் பேசுகிற திமுக அண்ணா திமுகன்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட திமுகவினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அடிப்படை உறுப்பினர்கள். ஒரு உறுப்பினர்களுக்கு கணவன் மனைவினை எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அவங்க திமுகவில் வாக்கு வங்கியாக நம்ம எடுத்துக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட, 1 கோடின்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த 2 பார்த்துக்கிட்டு 2 கோடி பேர் வெறும் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியே. ஒரு 28-30% தமிழகத்தினுடைய வாக்கு வங்கி அதிமுகவில் இருக்குது. 25-27-28% வாக்கு வங்கி திமுகவில் இருக்குது. மாறி மாறி 1967 மாறி மாறி இந்த 2 கட்சிகள் திமுக அதிமுக 77 பிறகு ஆட்சி அமைக்கிறது. 89 ஆட்சிக்கு வருகிற திமுக 91 ஒரே இடம் தான் ஜெயிக்குது. ஆனால் 96 அது ஆட்சி கட்சியாக வருது. 91 ஆட்சி கட்சியாக இருந்த அதிமுக 96 4 இடம் தான் வெற்றி பெற முடியுது. ஆனால் அடுத்து வருகிற 2001 ஆட்சி கட்சியாக வருகிறது. ஏன்னா வாக்கு வங்கியும் அதரோடு இணைகிற தோழமை கட்சியினுடைய வாக்கு வங்கியும் அவளை ஆட்சி கொண்டு வருது. நான் சொன்னபடி நிரந்தரமாக உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் பொறுப்புகளில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டல்ல, இந்த ஒவ்வொரு சென்னை மாநகராட்சி எடுத்துகிட்டா 200 வார்டு, இங்கே கவுன்சிலியர்ஸ் மதுரையில் 100 வார்டு, இந்த 12 மாநகராட்சிகளில் இருக்கிற அந்த வார்டு, அதே மாதிரி நகரம் ஒன்றியம் கிராமம் பேரூர் வரைக்குமான கிளை அமைப்புகள். நீங்க இந்த கட்டமைப்பினுடைய கட்டமைப்பினுடைய பலம் இருக்கு. ஆமா, இப்போ 100,000 நான் சொன்னேன், 100,000 மேற்பட்ட குக்கிராம கிளைகள், அதுல வந்து கட்சியில 10 லட்சம் பேர் பிரதான கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. ஒரு தலைவர், 2 துணை, ஒரு துணைத் தலைவர், 2 இணைச் செயலாளர்கள், 4 துணைச் செயலாளர்கள், 9 பேர் ஒரு நிர்வாகம். திமுக பொறுத்தவரை 7 பேர் ஒரு கட்சியினுடைய கிளை நிர்வாகிகள். அதிமுகவில் 9 பேர். அப்படி வர்றபோது 100,000 கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் நிர்வாகிகள். இது தவிர பேரவை, பாசறை, இளைஞரணி, தொழிற்சங்கம்னு ஒரு 15-20 லட்சம் பேர் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதான் சார் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிற அதே கட்டமைப்பு, நீங்கள் முன்பே சொல்கிறீங்க அதே கட்டமைப்பு பலமாக இருக்குது, ஆனால் ஆட்சி மாறிக்கொண்டே வருகிறது இல்லையா? திமுக வருது, அதே கட்டமைப்பு, ஆனால் அதே நல்ல வலுவான கட்டமைப்பு தான். ஆனால் அதே வலுவாக இருக்கக்கூடிய கட்டமைப்பு தோல்வியையும் தழுவுது. இருக்கும் பொழுது நீங்கள் இப்போ இவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், ரஜினி ஆராய்ப்பார் எதிர்பார்த்து காத்திருந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு சென்றவர்கள், கமலின் மீது எதிர்பார்ப்பில் இருந்து வெவ்வேறு கட்சியில் இருப்பவர்கள், இப்போது இவர்கள் தொடங்குகிறார்கள் என்று சொல்லும் போது அந்த கட்டமைப்பிலிருந்து கொஞ்சம் பிரிவுகள் வருமா வரா? இல்லை, ஒரே ஒரு நிமிஷம், கடந்த 10 ஆண்டுகளை பார்ப்போம். இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தோடு மக்கள் சக்தி இயக்கம் என்று ஒரு மிகச்சிறந்த தத்துவ ஞானி திரு கமல் அவர்களும் பாராட்டுகிற MS உதயமூர்த்தி அவர் அரசியல் களத்துக்கு வந்தார். ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி மக்கள் ஏற்கவில்லை. ஒரு ஐஐடியினுடைய ஸ்டூடெண்ட்ஸு கடந்த தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு உருவாக்கி சென்னையில் ஒரு 10-12 தொகுதிகள் என்றாங்க, ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்க முடியல. இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியில் இருந்த அயலுறவுத்துறை செயலாளராக இருந்த திரு பார்த்தசாரதி அவர் மதுரை மத்திய தொகுதியில் நாடாளுமன்றத்தில் இன்னும் ஒரு 10,000 ஓட்டு கூட வாங்க முடியல. மாற்றத்தை நோக்கி பயணித்தவர்களுடைய நிலை. நீங்கள் அரசியலில் மிகப்பெரிய அண்ணாவிடம் அடுத்த பொறுப்பில் இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அரசியல் இல்லாமல் கட்சி இல்லாமல் தனித்து நின்று வெறும் 600 வாக்குகள் பெறுகிறார். அவர் எதிர்த்து நின்ற SV சேகர் 1100 வாக்கு வாங்கினார் ஒரு பானை சின்னத்தில். நாவலர் நெடுஞ்செழியனை எதிர்த்து நின்ற SV சேகருக்கு அதனால அரசியல் பின்புலம், அரசியல் கட்டமைப்பு என்பதுதான் இன்றைய தேர்தல் களத்தை நிர்ணயிக்கிறது.
அப்படி பார்க்கிற பொழுது நீங்க சொல்ற அந்த கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு குறைந்தபட்ச 5 ஆண்டுகள் தில்லியில எந்த கட்டமைப்பு இல்லாம ஆம் ஆத்மி வந்து வெற்றி பெற முடிந்தது இல்ல. அங்க அவங்களுக்கு எந்த கட்டமைப்பு இருந்தது? அவர்கள் முன்வைத்தது போராட்டம். நான் தில்லியையும் தமிழ்நாட்டை இணைச்சு பார்க்கல, அதுதான் அங்க அங்க அதை இணைத்து பார்க்க. ஆனால் கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் இணைத்து பார்க்கறேன். எந்த கட்டமைப்பும் அவரிடம் கிடையாது. நீங்க டெல்லியை பொறுத்தளவுல ஒரு நகராட்சி வந்து அரசியல இருந்தவங்க சார், பொது சேவையில அரசியல் ஊழலுக்கு எதிரான ஊழலுக்கு எதிராக இருந்தவர்களை தவிர நீ உங்களை போன்ற அதிமுகவை போன்ற திமுகவை போன்ற எந்த கட்டமைப்பும் அவங்ககிட்ட இல்ல. தேவையே இல்ல. அதுதான் சொல்ல வரேன். ஒரு நகராட்சி அல்லது மாநகராட்சி என்கிற அளவிலேதான் டெல்லியினுடைய அந்த யூனியன் பிரதேசம், அவ்வளவுதான் அது, அவ்வளவுதான் அது. அங்க இருக்கிற மக்கள் தொகை, அந்த மக்களுடைய உணர்வு, தலைநகர் டெல்லியில இருக்கிற ஆட்சி கட்சி, மத்திய ஆட்சி கட்சியினுடைய செயல்பாடுகளில் கடுமையான வெறுப்பு ஏற்பட்டு அப்படி ஒரு மாற்றத்தை அங்க உருவாக்கி இருக்கிறாங்க சார். அந்த மாதிரி எதிர்ப்பு சொல்ல இருந்தே நானும் வரேன். அதே மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஒரு எதிர்ப்பு நிலை வருகின்ற பொழுது அது ஒரு மாற்றம் ஆகாதா? நீங்கள் பேசுவது பார்க்கும்போது இவர்கள் இருவரும் கட்டமைப்பு ரீதியா பலமா இருக்கிறாங்க. எந்த புதியவர்கள் வந்தாலும் இவர்களை ஒன்று போய் செய்ய முடியாது, மாற்றி மாற்றி இவர்களை தான் ஆள முடியும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிற மாதிரி இல்ல. இல்ல, அதான் சொல்றேன், கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நீங்க ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் ஒரு 200-250 பூத் இருக்கும். 234 தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பூத்துகள் இருக்கும். அந்த பூத்துக்கு பணிகள் செய்யறதுக்கே ஆட்கள் போடணும். நீங்க அதிமுக உருவான போது 1972 ஒரு மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம் போல கூட்டங்கள் இருந்தது. ஆனா தேர்தலை சந்திப்பதற்கு கூட அவங்களால ஒரு பயிற்சி இல்லாமல் இருந்தது. அன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுக அவனுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வழிநடத்தி அவர்களை அரசியல் பயணத்துக்கு கொண்டு போனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைய தினம் புதிதாக அரசியல் களத்திற்கு வருகிற கமலுக்கு அவருடைய நற்பணி இயக்கத்தினருடைய அரசியல் பயிற்சி என்பதும் அந்த கட்டமைப்பை கொண்டு போகிறதுக்கு கிராமக்கிளையிலிருந்து நகரம் ஒன்றியம் பேரூர் அளவிற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாதான் தேர்தலையே சந்திக்க முடியும். இந்த கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய திறன் திரு கமலுக்கு இருக்கதா நினைக்கிறீங்க? அதுதான் சார் வந்து அந்த ரசிகர் மன்றங்களுக்கு வந்து அந்த பயிற்சி இருக்கான்னு கேட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். என்னென்னா நான் ஒரு 20 வருஷமாக அவருடைய அந்த ரசிகர் மன்றம் இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த கூட்டங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அவருடைய பிறந்த நாள் அப்போ நான் தொடர்ந்து போவேன். அப்போ அவர் முன்வைக்கிறது என்னென்னா நீங்கள் விசில் அடித்தா குஞ்சுகளாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர்களையும் அறிஞர்களையும் விட்டு அங்கே பேச வைப்பார். சம்பந்தமே இல்லாத மேடையாக இருக்கும், பின்ட்ராப் சைலண்ட்டோடு உட்காந்து கேட்பாங்க. ஒரு சம்பவம் சொல்கிறேன், பாரதி பாஸ்கர் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு அவங்க மேடையில் நடந்து வரும்போது ஒரு ரசிகர் வந்து ஒரு கேலியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார். எங்கே சொல்லியிருக்கிறாருன்னா மாடியில் வந்து யாரோ ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்கிற கமல் என்ன பண்ணார், பின்னாடி இருந்த ரசிகர் மன்ற தலைவரை கூப்பிட்டு அவர் காதில் ஏதோ சொல்லி கரெக்டாக அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ரசிகரை கூப்பிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு. கூப்பிட்டு வந்து அங்கேயே மன்னிப்பு கேட்க வச்சார். அந்த அளவுக்கு பண்பு நிறைந்த ஒரு ஒவ்வொருத்தரையாக அவர் ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு. அதனால் வந்து இந்த கீழ்மட்டத்துக்கு கொண்டு போக முடியுமான்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்க 20-30 வருஷமாகவே அவங்க தயாராக இருக்காங்க, அவங்கள தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர். அதனால் அதில் பெரிய சிக்கல் இருக்காது. விசில் அடிச்சான் குஞ்சுகள், அவங்க தான் வாக்காளர்கள். இல்லை இல்லை, ஒரு விஷயம், அவர்கள் தான் ஒரு கட்சியினுடைய அடிப்படை. அதாவது அந்த உணர்வு இருக்குல்ல, வெளிப்படுத்துகிற பாங்கு இருக்குல்ல. கமலை ரசிக்கிறவர்கள் இன்னும் விசில் அடிக்கிறவாங்க, கைதட்டுவாங்க, எழுந்து ஆரவாரம் பண்ணுவாங்க. விசில் அடிச்சான் குஞ்சு என் போல அப்படியே போய்விடாதீர்கள் அப்படின்னு சொன்னார்ல, அவங்க தான் உண்மையான வாக்கு வங்கி, அவர் ரசிகரை அவர் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அது அது சரி, அவர் சொல்றது வந்து நீங்க வெறுமனே விசில் அடித்து விட்டு சென்றிடக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்து விட கூடாது. அது மேன்மைப்படுத்தணும். அதாவது துரைக்கரன் அவர்கள் சகோதரர் சொன்னதுபடி அந்த வரலாறு நியாயமான வரலாறு தான். வரலாறு என்பதே பழைய விஷயங்களிலிருந்து உடைப்பட்டு வந்து புதிதாக வருவது தான். ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிற இந்த தமிழகத்தில் 35% பேர் வந்து நொந்து போயிருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு 50 வருஷமாக அப்படின்ட்டு. அது போன்ற வாக்காளர்களெல்லாம் நல்ல சிந்தனையோடு வருகிற ஒரு புதிய தலைமையை இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னார் தான் சொல்ல, இவர் தான் அவர் தான் சொல்ல வரல, ஒரு புதிய தலைமையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 35 விழுக்காடு என்பது கட்டமைக்கப்படாத ஒரு சிந்தனையோடு கட்டமைக்கிற கூட்டம். அந்த கூட்டம் வரும், அதை நோக்கி தான் போகிறோம்.
அப்புறம் நாம் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டு ஒவ்வொரு கோழி குஞ்சுகளாக பெற்றெடுத்து ஒன்றா சேர்க்கறதில்லை. இருக்கும் மக்கள் வந்து சேர்க்கிற இடம் தான் அது. நதிகளெல்லாம் ஒன்று சேர்க்கிற கடல் தான் அது. கமலஹாசன் என்கிற சிந்தனையை ஒன்றிணைத்து வருகிற போது அது ஒத்த கருத்துள்ள மக்களெல்லாம் வரதான் போகிறாங்க. நீங்கள் இது கார்ப்பரேட் ஆஃபீஸ் இல்லை தமிழகம். அண்ணா திமுகவும் திமுகவும் நாம் 5 வருஷம் நீங்கள் 5 வருஷம் நாம் 2 பேர் இருப்போம். நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க, உங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் 27% வச்சுங்க. நாம் அதில் அந்த சிந்தனைகளோடு இருப்பது என்பது இனி நிகழாது. நீங்கள் காங்கிரஸும் நீதி கட்சியும் இருந்த காலத்தில் உடைத்து கொண்டு வந்தது தான் திமுக. அதையிலிருந்து வெளியே வந்து உடைத்து கொண்டு வந்து தான் அதிமுக. இதுக்கு தான் முன்னாடி வரலாறு கிடையாது. வரலாறை உருவாக்கிய மக்கள். நீங்கள் மக்களை வந்து ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ இருக்காங்க இவ்வளோ இருக்காங்க ஓட்டு அவங்க போட ரெடியாக இருக்காங்க. நீங்கள் போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மக்களிடம் நேர்மையாக சிந்தனைகளை ஒருங்கிணைத்து உனக்கு பண்ண போகிறேன், உனக்கு மட்டுமே பண்ண போகிறேன், தவறு இருந்தால் என்னை வந்து திருத்து என்று சொல்கிற ஒரு தலைமையை ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கல, கிடைக்காதனால இருக்கிறது போடுறாங்க. அந்த இடத்தை நோக்கி வருகிற தலைமையை பார்த்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எவ்வளவு தடுத்தாலும் ஓடி வந்து சேர்ந்து அரவணைத்துக் கொண்டு ஒரு புதிய தலைமை உருவாக்குவார்கள். அந்த இடத்தை நோக்கி செல்கிறார் தான் கமலஹாசன் நினைக்கிறேன். அது சரியாக கையாளுவார் நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக. இல்லை இல்லை, ஒரு வார்த்தைங்க. நேற்று இறந்தவனும் இன்று இருப்பவனும் நாளை பிறப்பவனுக்கும் ஏற்படுகின்ற லிங்க், ஒரு ஒற்று உறவு தான் வரலாறு. அது முதல்ல மனதில் பதிவு வச்சுக்கணும். நேற்று இறந்தவன் இன்று இருப்பவன் நாளை பிறப்பவன் இவருக்குள்ளே ஏற்படக்கூடியது. இது அதுதான் எடிட் பண்ணுறது. கூட்டம் எங்களுக்கு ஓட்டு வேட்டைக்காரனுக்கா என்று காமராஜரே கேட்டார். எம்ஜிஆர் மீது அந்த அளவுக்கு ஒரு இது. எம்ஜிஆர் வந்து நீங்கள் ஒரு ஒரு பெரிய விஷயத்தை மறந்துடுறாங்க. எம்ஜிஆர் வந்து எதோ வந்ததுன்னு அரசியல் வர்க்க முதலமைச்சராகிறேன்னு சொல்லி வந்தவர் அல்ல. புரிய வைக்கணும். பொதுச்சேவைக்கு வரும்பொழுது முதலமைச்சராகவும் நினைக்கல. எம்ஜிஆர் நாடோடி மன்னனை தயாரிக்கும் போது நாளைக்கு நாம் இந்த நாட்டின் முதலமைச்சராகவும் நினைக்கல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்ளும்போது 1.5 கோடி உறுப்பினர்களுடைய கட்சிக்கு தலைவராகவும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இதனுடைய தளபதியாக இருந்து இந்தியாவிற்கு சிம்ம சொற்பமாக இருப்போம் நினைக்கிறீங்க? இந்த இந்த நினைப்பெல்லாம் உங்களுக்கு யாரும் இருந்ததே இல்லை. ஆனால் ஆனால் இவங்க உள்ள நுழையும் போது அந்த நினைப்பில் நுழையிறது நினைப்பு தான் பொழப்புக்கு எடுக்கும்னு சொல்றேன். அது நீங்க நினைப்புங்கிறீங்க. அது நினைப்புங்கிறது ஆண் ஆரம்பிக்கும் போது அவன் டாக்டர் ஆக கூடாது நினைக்க கூடாது. நீ ஆதான் ஆரம்பிக்கிற இன்ஜினியர் ஆக கூடாது, நல்ல மனிதன் ஆக கூடாது. அது அவர் கனவா நினைக்கலாம். பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும்.